வணக்கம் சாண்டில்யனின் மண்மலர் அத்தியாயம் முப்பத்தி மூன்று அக்பர் ஆஜ்மீரின் பலமான கோட்டைகளின் மதிலிருந்த தமது பெரிய அரண்மனையில் தமது பள்ளி அறைக்கே ராஜா மான்சிங்கை வரவழைத்த முகலாய சக்கரவர்த்தி தமது மனைவியை அழைத்து பிபி உன் சகோதரனுக்கும் எனக்கும் சிறிது மது கொண்டு வா என்று கட்டளையிட்டார் அத்துடன் மான்சிங்கை தனது பஞ்சனையில் தமது பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டார் ராஜா மான்சிங் முதலில் உட்கார தயங்கினாலும் அக்பரின் உபச்சாரம் அவரை உட்கார வைத்துவிட்டது மான்சிங் நீ இங்கு உட்கார தடையனே இருக்கிறது இது உன் சகோதரி படுக்கும் பஞ்சனை தவிர இங்கு நான் சக்கரவர்த்தியுமல்ல நீ மந்திரியுமல்ல நான் உன் பூபா நீ என் மைத்துனன் உட்கார் என்று சொந்தம் கொண்டாடினார் சக்கரவர்த்தியின் சொற்கள் ராஜமான் மான்சிங்குக்கு உள்ளூர பிடிக்கவில்லை என்றாலும் மேலுக்கு பொன்முறுவல் செய்துவிட்டு உட்காரவும் செய்தார் அடுத்து சகோதரி ஒரு தங்கத்தட்டில் இரு தங்கக் குவளைகளில் ஏந்தி வந்த மதுவை அக்பருடன் அருந்தவும் செய்தார் சக்கரவர்த்தி ராஜாவைப் போல் துரிதமாக மதுவை அருந்தவில்லை நிதானமாக சிறிது சிறிதாக உறிஞ்சிக் கொண்டு பேசினார் மான்சிங் இந்த ரவிச்சந்தை எனக்கு தெரியும் நல்ல வீரன் நமது ஒற்றனாக பிரதாப்பிடம் சென்றதாக பிரித்திவராஜன் சொன்னான் ஆனால் அவன் நமது தளவாடங்களை கொள்ளையடிக்கிறான் அவன் வேவுக்காரனா கொள்ளைக்காரனா என்று வினவினார் அந்த வினாவை முடித்து சிறிது மதுவை உறிஞ்சி சோ என்று சொட்டையும் விட்டார் ரஜமான் சிங் சிறிது சிந்தித்தார் நீங்களே அவனை வீரன் என்று ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் வீரன் கொள்ளைக்காரனாக முடியுமா என்று பதில் கேள்வியை கேட்டார் சோ என்று இன்னொரு முறை சிறிது மதுவை உறிஞ்சி தமது ரசனையை காட்டிய அக்பர் இந்த மது மிகச்சிறந்தது என்று பேச்சை வேறு திசையில் மாற்றினார் வேறு எப்படி இருக்க முடியும் மது மாது இரண்டிலும் சிறந்ததை தவிர வேறு எதையும் சக்கரவர்த்தியால் ரசிக்க முடியாதென்று மக்களிடையே பேச்சிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் மான்சிங் அப்படியா அக்பர் கண்கள் மலர்ந்தன திருப்திக்கு அறிகுறியாக நவ்ரோசாவில் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் சரக்கு உயர்ந்ததாக இருப்பதாகவும் வதந்திருக்கிறது இதை மிக நாசுக்காக ராஜா சொன்னார் அது பெண்கள் சந்தையல்லவா அக்பர் தமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல பேசினார் அது அக்பரின் சுயமர மண்டபமாக அரண்மனை வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது ராஜா மான்சிங் வாழைப்பழத்தில் லூசியை ஏற்றுவது போல் பேசினார் சம்பாஷனை தமக்கு மிகவும் பிரதி அனுகூலமாகப் போவதை உணர்ந்த அக்பர் மான்சிங் உலகம் பொல்லாதது யாரை பற்றியும் அவதூறு சொல்லும் அதுவும் பெரிய எடுத்து மனிதர்கள் என்றால் வம்பு பேச தயங்காது என்று போலி துன்பு பெருமுற்றுவிட்டு அது கிடக்கட்டும் நம் ரவிச்சந்தை பற்றியல்லவா பேசிக் கொண்டிருந்தோம் என்று மறுபடியும் பழைய விஷயத்துக்கு வந்தார் மிகவும் அறிவாளியும் தந்திரசாலியுமான அக்பர் இப்படி அடிக்கடி பேச்சை மாற்றி எதையும் குழப்பும் ஆற்றல் படைத்தவர் என்பதை மான்சிங் உணர்ந்தே இருந்ததால் ஆம் ரவிச்சந்தை பற்றிதான் பேசிக்கொண்டிருந்தோம் என்றார் இதுவரை நமது தளவாட வண்டிகளை நான்கு முறை தடுத்திருக்கிறான் என்றார் அக்பர் மான்சிங் அதற்கு பதிலேதும் சொல்லாது போகவே அக்பரே தொடர்ந்தார் இதுவரை பன்னிரண்டு பீரங்கிகள் எட்டாயிரம் வாட்கள் ஆயிரம் கேடயங்கள் ஆயிரம் ஈட்டிகள் பறிப்போயிருக்கின்றன இனிமேல் நாம் இதை அனுமதித்தால் ரணபிரதாபை அடக்குவது குதிரை கொம்பாகிவிடும் இந்த கொள்ளையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் சக்கரவர்த்தி ராஜமான்சிங்கின் இதழ்களில் புன்முறுவலை விரிந்தது இந்த கொள்ளையை நிறுத்தினால் ராணபிரதாப் படிந்து விடுவார் என்று நினைக்கிறீர்களா சக்கரவர்த்தி என்று சம்பிரதாயத்துடன் கேட்டார் விஷமத்துடன் புன்முறுவலும் செய்தார் ராஜ்யமின்றி பின்பற்றுவாரின்றி துணையின்றி ஆயுத பலமின்றி ராணா எப்படி போரிட முடியும் என்று அக்பர் விசாரித்தார் முகலாயரின் பெரும் சக்தியை அவர் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்றும் கேட்டார் அக்பர் சக்கரவர்த்தி தங்கள் தந்தை ஹுமாயூன் நிலையும் இப்படித்தான் இருந்தது ஆரம்பத்தில் உங்கள் சிறு வயதில் நீங்களும் இதே நிலையில்தான் இருந்தீர்கள் இருந்தும் இந்த பேரரசை எப்படி நிறுவினீர்கள் மனோபலத்தால் வீரத்தால் உறுதியால் சாம்ராஜ்யத்தை நிறுவினீர்கள் உங்கள் வசதி இராணாவுக்கு இல்லாதிருக்கலாம் உங்களுக்கு பைராம்கான் துணை நின்றது போல் ராணாவுக்கு பலமான துணை இல்லாதிருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள மனோபலம் வீரம் இரண்டும் அவருக்கு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் விட தன்மானம் இருக்கிறது நாட்டுப்பற்று இருக்கிறது மொகலாயருக்கு படிவதில்லை என்ற தீர்மானம் இருக்கிறது இவை போதும் ஒரு வீரன் தலை வணங்காதிருப்பதற்கு என்ற மான்சிங்கின் பதிலில் பெருமை இருந்தது அக்பரின் கண்களில் சாயை படர்ந்தது இகழ்ச்சி நகை ஒன்றை அவரது அழகிய கண்கள் உதிர்த்தன ஆம் மான்சிங் தன்மானம் எதையும் சாதிக்கும் எந்த சக்தியையும் கொடுக்கும் அது கோடியில் ஒருவருக்குத்தான் இருக்கிறது என்றார் அக்பர் சக்கரவர்த்தி தன்னை பார்த்து நகைக்கிறார் என்பதை மான்சிங் உணர்ந்து கொண்டாலும் அப்பொழுது செய்யக்கூடியது ஏதுமில்லை என்பதும் அவருக்கு புரிந்தே இருந்தது அப்பொழுது அக்பர் இன்னொரு வெடிகுண்டை எடுத்து வீசினார் மான்சிங் இந்த ராணாவின் இம்சைகளை நான் நீண்ட காலம் பொறுத்துவிட்டேன் இனி பொறுக்க முடியாது என்றார் சற்று கடுமையொழித்த குரலில் பொறுக்காமல் என்ன செய்வதாக உத்தேசம் என்று மான்சிங் விசாரித்தார் நீ பெரும் படையுடன் சென்று ராணாவை முறியடிக்க வேண்டும் அல்லது நான் செல்ல வேண்டும் யார் போவது என்று வினவினார் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் குரலில் உறுதியிருந்தது தாம் ஏதாவது துரிதமாக செய்யவிட்டால் ராணா மீது முகலாயரின் பெரும் படை இறங்கும் என்பதை ராஜாமான் சிங் புரிந்து கொண்டார் அக்பர் ஒருமுறை முடிவெடுத்துவிட்டால் அவரை திருப்புவது நடவாத காரியம் என்று ராஜாமான் சிங் நன்றாக உணர்ந்து இருந்தார் ஆகவே சிறிது சிந்தனைக்கு பிறகு கேட்டார் ராஜாவை மெல்ல சமாதானத்துக்கு இழுத்தால் அக்பரின் கண்களில் வியப்பு விரிந்தது அது சாத்தியமா ஆவலுடன் என்று வினவினார் நான் முயன்று பார்க்கிறேன் என்றார் மான்சிங் நிதானமான குரலில் நீரா மான்சிங் அக்பர் மீண்டும் உறவு முறையில் பேச்சுக்கு வந்தார் ஆம் நானே சந்தித்து பேசுகிறேன் ராணாவை ராணா உன்னை சந்திக்க இஷ்டப்படாவிட்டால் இஷ்டப்படாமல் இருக்க முடியாது ஏன் அவருக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருக்கிறாள் ஆம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சம்பக் என்ற ராட்சசி இருக்கிறாள் இதை அக்பர் ஆவேசத்துடன் சொன்னார் ராஜ மான்சிங்கின் முகத்தில் சிறிது சினம் உதயமாயிற்று புபா என்ற ஆத்திரத்துடன் அழைத்தார் அக்பரை நோக்கி என்ன மைத்துனரே பதிலில் இனிமையைக் காட்டினார் அக்பர் சம்பக் ராட்சசி அல்ல ராஜபுதனத்தின் சிறந்த மலர் அசாத்திய அழகி என்று மான்சிங் குறிப்பிட்டார் அழகியா அழகியா என்று இருமுறை ஆவலுடன் கேட்ட அக்பர் மீண்டும் சிறிது மதுவை உறிஞ்சினார் தமது வலியுதடுகளை இருமுறை நாவால் துழாவிக் கொண்டார் பூபா இம்முறை ராஜமான்சிங்கின் குரலில் கடுமை இருந்தது என்ன மைத்துனரே சம்பக்கை பற்றி தவறான ஆசை இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் ஏன் அவள் நெருப்பு முகலாய அரசை சுட்டரித்து விடுவாள் உனக்கேன் இவ்வளவு கோபம் வருகிறது மான்சிங் ராஜா மான்சிங் பஞ்சனையிலிருந்து எழுந்தார் அதிகார தோரணியில் சக்கரவர்த்தியை நோக்கி நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார் பிறகு கேட்டார் அவள் எப்படி சலீமின் வீரர்களிடமிருந்து தப்பினாள் எப்படி அக்பர் கேள்வியில் சந்தேகம் சந்தேகமொழித்தது நான் தப்ப வைத்தேன் ராஜா மான்சிங் சற்றும் தயக்கமின்றி திடமாக சொன்னார் ஏன் மான்சிங் ஏன் அக்பர் ஆத்திரத்துடன் வினவினார் அவள் என் மகள் இதை பொறுமையுடன் சொன்னார் மான்சிங் அக்பரின் அதிர்ச்சி விவரிக்க இயலாததாக இருந்தது அவரும் கையிலிருந்த மதுக்குப்பியை பக்கத்திலிருந்த தட்டில் வைத்துவிட்டு பஞ்சனையிலிருந்து இறங்கி மான்சிங்கை கூர்ந்து நோக்கினார் இப்பொழுது புரிகிறது இப்பொழுது புரிகிறது மான்சிங் என் மைத்துனன் அவனை எனக்கு விரோதி என்று கூவி வலது காலால் தரையிலும் உதைத்தார் அப்பொழுது உள்ளே நுழைந்த மான்சிங்கின் சகோதரி இருவரையும் மாறி மாறி பார்த்து ஏதும் அறியாமல் திகைத்து நின்றாள் அத்தியயம் முப்பத்தி நான்கு ராணாவுக்கு தலைவலி கணவனும் சகோதரனும் ஒருவரையொருவர் நோக்கி சீறி நின்றதை கவனித்து சிலையென நின்றுவிட்ட மான்சிங்கின் சகோதரி சில வினாடிகளிலேயே தன்னை சமாளித்துக் கொண்டு உள்நாட்டுக் கழகம் கிளம்பிவிட்டது போல் தெரிகிறதே என்று கூறி மோகன புன்முறுவலும் செய்தாள் அந்த புன்முறுவலுக்கு பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அக்பரின் கோபம் வினாடியில் அகன்றது பிபி அப்படி ஒன்றும் பிரமாத சண்டை இல்லை எங்களுக்குள் என்று சமாதானமும் சொன்னார் அந்த ராஜபுத்திரியை நோக்கி பிரமாதமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சண்டை சண்டைதானே ராஜபுத்திர பிரதிநிதியும் முகலாய சிம்மாசனாதிபதியும் சண்டை போட்டுக்கொண்டால் இந்த சாம்ராஜ்யம் பிளந்து விடுமே என்று கவலையுடன் பேசினாள் அக்பரின் ராஜபுத்திர மனைவி அந்த அளவுக்கு சண்டை போட மாட்டோம் என்று ராஜா சிங் என்ன பூபா அப்படித்தானே என்றொரு கேள்வியையும் வீசினார் ஆம் என்பதற்கு அறிகுறியாக அக்பர் தலையை அசைத்தார் ஆனால் அந்த தலை அசைப்பிலோ சகோதரனின் சாகச பேச்சிலோ ராஜபுத்திரி ஏமாந்தால் இல்லை எதை பற்றி சச்சரவு என்று விசாரித்தால் சகோதரனை நோக்கி ஒரு சிறு விஷயம் என்று சமாளிக்க பார்த்தார் அக்பர் அது என்னவென்று நான் அறியலாமா என்று கேட்டாள் சக்கரவர்த்தியின் மனைவி அக்பர் பதில் சொல்லவில்லை ராஜா மான்சிங்கே பதில் சொன்னார் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று உங்களுக்கு மகளா சக்கரவர்த்தினி வியப்பை காட்டினாள் ஆம் என்றார் மான்சிங் அதை சொன்ன அவர் குரலில் பெருமை அப்படியொரு மருமகள் இருப்பது எனக்கு தெரியாதே சக்கரவர்த்தினியின் குரலில் வியப்பொழித்தது உனக்கென்ன உலகத்துக்கே தெரியாது ரகசிய மகளா ஆம் எங்கிருக்கிறாள் அவள் ராணா பிரதாப் சிம்மனிடம் சக்கரவர்த்தியின் முகத்தில் அவநம்பிக்கை சுடர் விட்டது என்ன உங்கள் விரோதி இடத்திலா என்று வினவினாள் ராஜமான் சிங் சகோதரியை நோக்கினார் கூர்ந்து ஆம் என் விரோதிதான் ஆனால் ராஜபுத்திரர்களின் விரோதி அல்ல மானத்துடன் வாழும் ஒரு மகாத்மா பிரதாப் என்று சந்தேகத்துக்கு இடமின்றி பேசினார் ராஜமான் சிங் இருப்பினும் அந்த மகாத்மாவை சக்கரவர்த்தியின் நண்பனாக்க முயற்சிப்பது என்று தீர்மானித்திருக்கிறேன் என்றும் கூறினார் எப்படி எப்பொழுது என்று கேட்டால் சக்கரவர்த்தினி வெகு சீக்கிரம் காபூலில் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அதை அடக்கப் போகிறேன் சில நாட்களில் திரும்பி வரும்போது சோலாப்பூர் வழியாக மேவார் செல்கிறேன் ராணாவை சமாதானத்துக்கு இழுக்கிறேன் இதனால் ராணாவின் துன்பங்கள் தீரும் முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது சதா குத்தும் ஒரு முள்ளும் எடுக்கப்படும் என்று ராஜாமான் சிங் நம்பிக்கையுடன் பேசினார் சகோதரி பூபா எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் உன்னை சக்கரவர்த்திக்கு மனம் பின்பு உன் நலன் சாம்ராஜ்ய நலன் இரண்டும் அக்பர் சமஸ்தானத்தின் நலனுடன் கலந்துவிட்டது ஆகவே எப்படியும் ராணாவை சந்திக்கிறேன் என்று திட்டவட்டமாக சொன்ன மான்சிங் அரையின் வாய்ப்படியை நோக்கி திரும்பினார் வெளியே செல்ல அண்ணா சக்கரவர்த்தினியின் அழைப்பு அவர் கால்களை தேக்கியது என்ன சகோதரி திரும்பி பார்த்து கேட்டார் ராஜா மான்சிங் ராணா உங்களை சந்திக்க மாட்டார் என்ன அப்படி நிச்சயமாக சொல்லுகிறீர்கள் முதலில் நான் ராணாவை சந்திக்கப் போகவில்லை என் மகளை பார்க்கும் சாக்கில் போகிறேன் அப்படி நான் வலுவில் போகும்போது என்னை வரவேற்பதும் உபசரிப்பதும் ராணாவின் கடமை அவர் கடமை மீற முடியாது ஒரு ராஜபுத்திரனை இன்னொரு ராஜபுத்திரன் சந்திக்க மறுத்தால் அது விருந்தாளியை அவமானப்படுத்தியது போலாகும் பிறகு அந்த அவமானம் இரண்டில் ஒருவர் மரணத்தில்தான் முடியும் அதை ராணா கூட விரும்ப மாட்டார் ஏற்கனவே உள்ள தொல்லையில் மான்சிங்கின் விரோதத்தையும் சம்பதித்துக் கொள்ள அவர் விரும்ப மாட்டார் இதை மான்சிங் உறுதியுடன் சொன்னார் அந்த உறுதியுடன் வெளியேறவும் செய்தார் அவர் அறையை விட்டு அகன்றதும் அரைக்கதுவு வெளியிலிருந்த காவலரால் சாத்தப்பட்டதும் அக்பர் தமது மனைவியை நோக்கினார் மிகுந்த அன்புடன் தமது வலி உதடுகளில் புன்முறுவலும் கொண்டார் நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செய்துவிட்டாய் அப்படி என்ன உதவி செய்து விட்டேன் ராஜா மான்சிங் இனி பிரதாப்பை ஒழிப்பது நிச்சயம் என்றார் எப்படி ராஜா மான்சிங் மேவார் போனால் அவரை ராணா பிரதாப் சந்திக்க மாட்டார் என்னுடன் சம்பந்தம் செய்ததற்காக அப்படி சந்திக்காவிட்டால் அவர்கள் இருவருக்கும் ஜென்மப்பகை ஏற்படும் அடுத்து மான்சிங் மேவார் மீது படை எடுப்பார் எந்த மற்ற ராணா மீது முகலாயர் பெரும் படை இறங்கினால் விளைவை நான் சொல்ல தேவையில்லை ராஜபுத்திரி நகைத்தாள் இகழ்ச்சியுடன் அக்பரின் கண்கள் சந்தேகத்துடன் பார்த்தன சக்கரவர்த்தினியை ஏன் நகைக்கிறாய் பீபி என்று கேட்டார் ராணாவை நீங்களும் என் சகோதரனும் அடக்கிவிடுவதாக மனக்கோட்டை கட்டுகிறீர்களே அதற்காக என்றாள் சக்கரவர்த்தினி எங்கள் பலம் தெரியுமா உனக்கு என்று கேட்டார் அக்பர் இத்தனை நாள் அந்த பலம் எங்கே போயிற்று ராணாவை அடக்குவதுதானே என்று வினவினாள் அந்த ராஜபுத்திரி இதற்கும் காலம் வர வேண்டும் சக்கரவர்த்தி இராணுவ நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை உங்களிடம் எங்களைப் போல் மானம் இழந்த ராஜபுத்திரர் பலர் இருக்கலாம் ஆனால் எந்த சமுதாயத்திலும் மானமுள்ள ஏதாவது ஒரு வீரன் மிஞ்சுகிறான் அவனை படைபலம் அடக்குவதில்லை வறுமை அடக்குவதில்லை எதிர்நோக்கும் ஆபத்தும் பணிய வைப்பதில்லை என்றாள் சக்கரவர்த்தினி அக்பரின் சினம் அதிகமாயிற்று சக்கரவர்த்தினியை தண்டிக்க தீர்மானித்தார் பிபி இந்த முயற்சியில் ராஜா மான்சிங் தோல்வியடைந்தால் உன் அழகிய கழுத்தை நானே முறுத்து விடுகிறேன் என்றார் சீற்றத்துடன் அந்த சீற்றத்துடன் அவள் அழகிய கழுத்துக்கு கைகளை கொண்டு போனார் ஆனால் காமம் சீற்றத்தை தனித்தது காமத்தை சக்கரவர்த்தினி தனித்தாள் கடைசியில் நகைத்தாள் அந்த நகைப்பில் ஏளனமே இருந்தது அதை அக்பர் கவனிக்கவில்லை மகிழ்ச்சியின் நகைப்பு என்று நினைத்தார் இரண்டாம் முறையாக சக்கரவர்த்தனியை அணுகினார் அக்பரின் சன்னிதானத்திலிருந்து வெளியே சென்ற மான்சிங் தீர்க்க சிந்தனையுடன் தனது மாளிகையை அடைந்தார் அடைந்ததும் நாம் உடனடியாக காபூலுக்கு பயணமாகிறோம் ஆயிரம் பேர் கொண்ட புரவிப்படை மட்டும் என்னுடன் வரும் என்று படைப்பிரிவுக்கு உத்தரவிட்டார் காலதாமதம் செய்யாமல் காபூலுக்கு பயணமானார் ராஜா மான்சிங் அக்பரின் படைத்தலைவர்களில் மிக சிறந்தவரும் வீரருமான மான்சிங் காபூலில் தமது அலுவலை மிகவும் சுலபமாக முடித்தார் அந்த சிறு கழகத்தை அடக்குவது பல போர்களில் வெற்றி வகை சூடியிருக்கும் மான்சிங்குக்கு ஒரு பிரமாதமான அலுவலாக இல்லை அந்த கழகத்தை அடக்க யாராவது உப தளபதியை அனுப்பியிருக்கலாம் அக்பரின் அமைச்சர் ஆனால் அவரது நோக்கம் வேறாக இருந்ததால் இந்த அற்ப காரியத்தை தாமே மேற்கொண்டார் கபூல் கலவரத்தை அடக்கிய பின்பு இருபது வீரர்களை தவிர மீதிப்படையை ஆஜ்மீருக்கு திருப்பி அனுப்பிவிட்டு ஷோலாப்பூர் வழியாக மேவாரை நோக்கி பயணம் செய்தார் ராஜா தாம் வருவதை உதய்பூரிலிருந்த ராணாவுக்கு முன்கூட்டி அறிவித்து ஒரு தூதனையும் அனுப்பியிருந்தார் ராஜமான்சிங்கை வரவேற்கவும் உபசரிக்கவும் ரவிச்சந்தையும் தனது மகளையும் நியமித்திருந்தார் ராணா ராஜமான்சிங் வந்ததும் அவருக்கு உதயசாகர் ஏரிக்கரை மீது பெரிய விருந்தளிக்கவும் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் ராஜமான் சிங் தமது இருபது வீரர்களையும் உதய்பூர் எல்லையிலேயே நிற்கச் செய்து தாம் மட்டும் தன்னந்தனியே உதய்பூருக்குள் நுழைந்தார் அவரை ரவிச்சந்தும் சம்பக்கும் மற்ற ராஜபுத்திர தலைவர்களுடன் எதிர்கொண்டு விருந்து கழைத்துச் சென்றனர் அந்த பெரிய விருந்தை கண்ட ராஜா மான்சிங் மகிழ்ச்சி கொண்டார் நடுவில் போடப்பட்டிருந்த பெரிய ஆசனத்தில் அமரவும் செய்தார் அவர் மகிழ்ச்சி எல்லை கடந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி எத்தனை அர்த்தமற்றது என்பதை விருந்து பரிமாறப்பட்ட சில வினாடிகளில் புரிந்து கொண்டார் விருந்தில் அவரது அக்கம் பக்கத்தில் மேவாரின் பெரும் படைத்தலைவர்கள் உட்கார்ந்து கொண்டனர் ஆனால் ராணா பிரதாப்பை காணோம் ராணா எங்கே என்று கேட்டார் மான்சிங் அவருக்கு தலைவலி என்று ரவிச்சந்த் பதில் சொன்னான் ராணா வராததற்குக் காரணம் ராஜமான் சிங்குக்கு புரிந்து விட்டதால் விருந்தை தொடாமல் சரையில் என்று எழுந்தார் தலைவலிக்கு காரணம் எனக்கு தெரியும் என்று சீறினார் மகளை நோக்கி மகளே தலைவலி ராணாவுக்கல்ல மேவாருக்கு என்று சொல் ராணாவிடம் என்று கூறிக்கொண்டே தமது ஆசனத்தை பின்னால் தள்ளிவிட்டு உணவில் ஒரு கவலத்தை எடுத்து ஆகியத்தை நோக்கி உன் தேவுக்கு உணவு கடவுளுக்கு ராஜபுத்திரர் வழக்கப்படி இறைத்தார் பிறகு கிளம்பி தமது புறவியை நோக்கி நடந்தார் அவர் புறவி மீது ஏறிய சமயத்தில் ராணா பிரதாப் தலையை காட்டினார் சிங்கம் போல் நடந்து வந்தார் மான்சிங்கை நோக்கி அத்தியாயம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த விடியவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்